سيد الأنبياء وأشرف المرسلين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل وفي الفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا بلوناهم كما بلونا أصحاب الجنة صدق الله العظيم சூரத்துல் கலம் ஓதப்பட்டது. பல்வேறு செய்திகள் அதில் அடங்கியிருந்தாலும் அல்லாஹு ஜல்லஷானு தஆலா ஒரு தோட்டக்காரர்களை நாம் சோதித்தோம் என்று அல்லாஹ் அதிலே ஏன் சோதித்தான், என்ன நிகழ்ந்தது என்பதை பற்றி உண்டான ஒரு பகிர். சூரத்துல் கஃபிலையும் சோதனைக்குட்பட்ட தோட்டக்காரர்கள் உண்டு. யமன் நாட்டிலே சனா என்ற ஒரு ஊர் கல்விக்கும் எப்படி மக்கா, மதீனா, பக்தாத், பசரா இவைகளெல்லாம் எப்படி கல்வி களஞ்சியங்களில் பெரிசாக திகழ்ந்ததோ அதுபோன்று யமன் நாட்டிலே சனா என்ற ஊரும் கல்விக்கு பேர் போனவு. அதிலே ஒரு சாலிகான ஒருவர் இருந்தார். அவருக்கு 5 ஆண் பிள்ளைகள் உண்டு. அவருக்கு செழிப்பான ஒரு பெரித்தம் தோட்டம் உண்டு. அந்த பெரித்தம் தோட்டத்திலே அறுவடை செய்யக்கூடிய காலகட்டத்தில் அவர் என்ன செய்வார் என்றால், ஏழைகளுக்கெல்லாம் தகவல் கொடுத்து விடுவார், நாளைக்கு நமது தோட்டத்தில் பழங்கள் அறுவடை இருக்கின்றது, எல்லாரும் வாங்கள் என்று ஏழைகளுக்கெல்லாம் அழைப்பு கொடுப்பார். ஏழைகள் எல்லாம் ஏராளமானவர்கள் அந்த அறுவடை அன்று வருவார்கள். அறுவடை செய்த செழிப்பான தோட்டம், அதிலே ஏழைகளுக்கெல்லாம் வாரி வழங்கி கொடுத்துவிட்டு தான் ஒரு பகுதியை வீட்டுக்கு எடுத்து சென்றார். இது வழக்கமாக அவர் செய்து கொண்டிருந்தது. மற்ற எல்லா தோட்டங்களை விடவும் இவருடைய தோட்டத்திலே பழங்கள் செழித்து பூத்து குலுங்கும், அந்த மாதிரியான ஒரு செழிப்பு. இந்த 5 பிள்ளைகளுக்கும் தன் தந்தை இவ்வாறு ஏழைகளுக்கெல்லாம் பெரும்பகுதியை கொடுத்து விடுவது அந்த பிள்ளைகளுக்கு பிடிக்கவில்லை. எனவே அவருடைய மரணத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், இது வேற சம்பவம் தான், இருந்தாலும் அதற்கு தோதுவாக இருக்கு என்பதை நாம் நினைவூட்டுகின்றோம். ஒரு சஹாபி வந்து ரசூலுல்லாஹ்ட கேட்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ், நான் சின்ன வயசா இருக்கும்போது எங்க வாப்பா அம்மா ரொம்ப ஏழையா இருந்தாங்க, கிடைக்கிறத வச்சு என்ன வளர்த்தாங்க, ஆனா இப்ப நான் பெரிய செல்வந்தனா இருக்கிறேன், என்னுடைய வாப்பா அம்மாவை நான் மிகவும் வசதியான முறையில் நான் கவனிக்கிறேன், எனவே பெற்றோர்களுக்கு செய்த அந்த கடன் நீங்கி விட்டதா அப்படி நான் நல்லதமா கவனிக்கிறேன் இப்போ என்று சொன்ன பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒருபோதும் இல்லை, உன்னுடைய பெற்றோர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு உனக்கு கிடைக்கிறத தந்தாலும் மகன் வாழ்வாங்கு வாழ வேண்டும், பல பட்டங்களை பெற வேண்டும், புகழோடு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி வாழ்த்தி துவாவோடு கொடுப்பாங்க, ஆனா நீ இப்ப கொடுக்கறதுக்கு நல்ல விதமா அவர் மரணம் ஆகணும்ட்டு கொடுக்கற அந்த எண்ணம் ஓர கிடக்கல இருக்கும், நல்ல விதமா இவர் போய் சேரணும், அது வரைக்கும் நல்ல விதமா கவனிப்போம். எனவே அவர் கொடுக்கற கூலுக்கும் நீ கொடுக்கக்கூடிய வசதியான அந்த சாப்பாட்டுக்கும் அந்த நிச்சயமாக என்ன செய்யாது, ஈடாகாது என்று சொல்வார்கள். அது மாதிரி வசதியான அந்த அவர் மரணம் ஆகுவதை பிள்ளைகள் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. பெரியவரும் வஃத்தாகிவிட்டார். அது கொலை செய்தார்களா என்னங்கிறது தெரியல, அப்படியும் ஒரு சந்தேகத்தில் எழுதப்பட்டிருக்கு. பொதுவாகவே இஸ்லாமிய சட்டம் பெற்றோரை கொலை செய்தால் பெற்றோருடைய சொத்து பிள்ளைகளுக்கு போய் சேர, இப்பவும் அப்படிதான், பெற்றோருடைய சொத்து பிள்ளைகளுக்கு போய் சேராது.
மற்றோரை காஃபிர் என்று புள்ள சொன்னா காஃபிருடைய சொத்து பிள்ளைக்கு வராது. நீங்க நிறைய அதை நடந்துகிட்டு இருக்கு. அப்ப அம்மா எல்லாம் என்ன செஞ்சாங்க, தெரியாம செஞ்சிட்டாங்க, அவங்க எல்லாம் குஃபுர்ல இருந்தாங்க. அப்ப அவன் சொத்து உனக்கு வராத என்பதை சிந்திக்க வேண்டும். எனவே அவர் வஃபாத்தாகி விட்டார். இப்ப என்ன செய்யறாங்க, அஞ்சு பேரும் நம்ம வாபஸ் செய்த தவற நாம செய்யக்கூடாது. அறுவடை செய்யும் பொழுது ஏழைகளுக்கு என்ன செய்யக்கூடாது, நம்ம சொல்லக்கூடாது. அதிகாலையிலே போய் நாம் என்ன செஞ்சிடணும், அறுவடை செஞ்சு எல்லாத்தையுமே கொண்டு வந்துடணும் நாம. அப்ப அதுல ஒரு ஆள் அப்படியெல்லாம் செய்யாதப்பான் என்று ஒரு யோசனை சொன்னார். வாப்ப செய்த நன்மைய தடுக்க வேண்டாம். ஆனா அவங்க எல்லாம் என்ன செய்யல, அவரை மகிழ்ச்சிட்டாங்க. எனவே அவரோட இவரும் சேர்ந்து ஒத்து போயிட்டார். எனவே காலையில் அதிகாலையில் போகிறார்கள். சூரத்துல ஒரு பக்கத்துக்கு மேல இந்த செய்தி வருது. தோட்டத்துக்கு போய் போய் பாக்குறாங்க, எரிந்து கரிந்து சாம்பல் தான் கிடக்கு. சரீம் என்று அல்லாஹ் சொல்றான், தோட்டமே எரிஞ்சு வெறும் சாம்பல் தான் கிடக்குது. அவங்க பேசிக்கிடுறாங்க, அதுவும் குர்ஆன்லயே வருது. நம்ம தோட்டத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோமா, அல்லது வழி தவறி நாம என்ன செஞ்சிட்டோம், வேற இடத்துக்கு வந்துட்டோமா என்று அவங்க பேசிக்கிடுறாங்க. இப்போ பார்த்தா நம்ம அவங்க தோட்டம் தான். அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு தெரியுது, அல்லாஹு தஆலா ஒருவருக்கு கொடுக்கின்றான் என்றால் அவர் பிறர்களுக்கெல்லாம் கொடுக்கும் பொழுது அதுக்கெல்லாம் சேர்த்து நம்மளுக்கு ரிசுக்க கொடுத்துட்றான். நீங்க யார் யாருக்கு எவ்வளவு வாரி வழங்குகின்றீர்களோ அதற்கு பன்மடங்காக அல்லாஹ் உங்களுக்கு நீங்க கொடுக்கறீங்கன்னு சொல்லி அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், உங்களுக்கு மொத்தமாக உங்களுக்கு தர்றான். எனவே நாமக்கு தந்திருக்கிறது, நம்ம இடத்துல உள்ள பலஹீனமான ஒரு ஹதீஸ் இருக்கு, உங்களில் பலஹீனமானவர்களுக்கும் சேர்த்து தான் உங்களுக்கு ரிசுக் அளிக்கப்படுது. அப்ப யாராவது பலஹீனமானவர்களை நாம என்ன செய்யணும், ஆதரிக்கணும், அவங்களுக்கும் சேர்த்து நம்மளுக்கு ரிசுக் வந்துடும். இப்ப அல்லாஹ் தஆலா இந்த படிப்பினையை இந்த சூராவிலே அல்லாஹ் சொல்கின்றார். இதுல ஒரு விஷயம் என்னவென்றால், படிப்பினை ஒன்று தர்மம். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸ்ல இன்னொரு ஹதீஸ்ல வருது, ஒரு சஹாபி வஃபாத்துக்கு பிறகு, ரசூலுல்லாஹி வஃபாத்துக்கு பிறகு நடந்த நிகழ்வு. ஒரு சஹாபி போய் கேட்டு இருக்கின்றார், வானத்துல சத்தம் கேட்குது, மேகங்களை ஒரு ஆள் ஒரு சஹாபியினுடைய பெயரை சொல்லி அவருடைய தோட்டத்திலே மழை பொழிய வைப்பாயாக என்று பெயரை சொல்லி அவர் தோட்டத்தில் மழை பெய்யும். இவங்க காதுக்கு அல்லாஹ் விளங்க வைக்கிறான், இவர் யாரு பெயரை சொல்லப்பட்டிருக்கு, யாரு தோட்டம் போய் பார்த்து அவரிடம் போய் அவர் தோட்டத்தில் மட்டும் மழை பெஞ்சிருக்கு, இப்ப நீங்க என்ன அமல் செய்கிறீர்கள் என்று சொன்ன பொழுது அவர் சொன்னாரு, விளையக்கூடியதுல ஏழைகளுக்கு ஒரு பகுதி, மீண்டும் விளைவிக்கிறதுக்கான வித்துக்காக ஒரு பகுதி, என் குடும்பத்துக்கான ஒரு பகுதி, மூணு பங்கு வச்சு மூண முதல்ல ஏழைகளுக்கு கொடுத்துருவேன். அப்ப அல்லாஹு தஆலா யாரு தர்மம் செய்ய கொடுக்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹு தஆலா என்ன செய்யறான், சேர்த்து தான் கொடுக்கறான். உங்களுக்கு மாத்திரம் தந்த தரப்பட்டதல்ல, வான்சிக்கு மிம்மா ரசத்தனாக்கும்னு சொல்றோம். உங்கள்ட்ட உள்ள பொருளை நீங்க தர்மம் செய்யுங்கன்னு சொல்லல, நாம தந்ததுல இருந்து கொடுங்கன்னு தான் எல்லா இடத்துலயும் வருது. குர்ஆன்ல வரக்கூடிய ஆயத்துல பூராவே உங்கள்ட்ட இருக்கிற செல்வத்தை நீங்க ஏழையை கொடுங்க அப்படி சொல்லல, அல்லாஹ் நாம தந்ததிலிருந்து நீங்க கொடுங்கிறான். எனவே அவர்களுக்கும் சேர்த்து தான் நமக்கு ரிசுக் அளிக்கப்படுகின்றது. எந்த அளவுக்கு நாம பிறருக்கு கொடுக்கின்றோமோ அந்த அளவுக்கு அது பல்மடங்கு பெருகி 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 உங்களுக்கு அது சின்னதா அது வரும். அடுத்து தன் திருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன என்று கேட்டபொழுது பல்வேறு கடமைகளை சொன்ன பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வாப்பா யாரிடமெல்லாம் நட்பு பாராட்டினார்களோ, எந்த நல்ல பழக்க வழக்கங்களை அவங்க செய்தார்களோ அதை பிள்ளைகள் தொடர்வதும் பெற்றோருக்கு செய்ய கடமையில உண்டு. நீங்க நிறைய இடத்துல பாக்குறோம், வாப்பா செஞ்சுட்டு தான் அது வாப்பாவோட முடிஞ்சு வச்சுன்னு சொல்லக்கூடிய கதைகள் நிறைய இருக்கு. அதெல்லாம் வாப்பா காலத்தோட முடிஞ்சிருச்சு. அப்ப வாப்ப யார்த்தையெல்லாம் நட்பு பாராட்டினார்களோ அந்த நட்பை நாமும் கண்ணியப்படுத்தணும். வாப்ப செய்த நல்லறங்களை அவங்க மர்சா கொடுத்துட்டு இருந்தாங்களா, மஸ்ஜித் கொடுத்துட்டு இருந்தாங்களா, அல்லது என்னென்ன தர்மங்கள் செய்துகிட்டு இருந்தாங்களா, அதை பிள்ளைகள் தொடர்வது பெற்றோருக்கு செய்யக்கூடிய கடமைகள் ஒன்று என்று இந்த சம்பவத்தில் உள்ள படிப்பினையாக அது இருக்கின்றது. அதுபோன்று அல்லாஹு தஆலா நமக்கு தந்த நஅமத்து அவன் புறத்திலிருந்து வந்ததுதாங்கிறது விளங்குறது, அது விளங்கல இவங்க.
அது விளங்காததுனால அல்லாஹ் தஆலா என்ன செய்தான், அப்ப எங்க இருந்து வந்தது அந்த நெருப்பு, எப்படி கரிச்சது, எப்படி சாம்பலாச்சு, ஒண்ணுமே தெரியல. அல்லாஹ் தஆலா நினைச்சா குன் ஃபயகுன், ஆகு என்றால் ஆகிவிடும், சாம்பலானா சாம்பல் ஆயிரும், அவ்வளவுதான், எரியணும் தேவையில்லை. நீ சாம்பலாகனா சாம்பல் ஆயிரும், எரிஞ்சுதான் சாம்பல் ஆகணும். பச்சை மரம் எப்படியா காரணத்தை உண்டாக்கக்கூடியவன் அல்ல, காரணத்தை முசப்பிபுல் அஸ்பாப். அதனால்தான் நமக்கு வானசாஸ்திரம்னு ஒண்ணு இருக்கு, பல்வேறு பகுதியில நம்ம தொட்டு பேசுறோம். வானசாஸ்திரம் இருக்குதான் செய்யுது, நட்சத்திர சாஸ்திரம் இருந்ததுனால தானே ஃபிரௌனுடைய மந்திரி இந்த நட்சத்திரம் கூடுது, அதனால உன்னுடைய ஆட்சியை அழிக்கக்கூடிய ஒரு குழந்தை பிறக்குதுன்ட்டு ஃபிரௌன்ட்டு மந்திரி சொல்லத்தானே செஞ்சாரு, குரான்ல தானே வருது. அப்ப நட்சத்திர சாஸ்திரம் இருக்குதான் செய்யுது, இந்த நட்சத்திரம் எல்லாம் ஒரு கணக்கு வச்சிருக்கான். வான கோள்களுக்கும் பூமிக்குமான தொடர்பு, சூரியன் உதிப்பதினால் சில மலர்கள் பூக்கின்றன போல் நிலவு நிலவின் மூலமாக சில பூக்கள் பூக்கின்றன, இடியின் மூலமாக மின்னலின் மூலமாக தாளம்பூ பூக்கிறது. அப்போ கோள்களுக்கும் பூமிக்குமான தொடர்புக்காக சொல்றேன், வளர் விரையிலே கடல் அலை வேகமா இருக்கும், தேய்வு விரையில கடல் வத்தி போயிருக்கும், கோள்களுக்கும் பூமிக்குமான தொடர்பு. அப்போ நட்சத்திரங்களுக்கும் படைப்பினங்கள் பூமியினுடைய படைப்பினமுக்கான தொடர்பு இருக்கிறது. ஆனால் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தாங்க, உங்களுக்கு பலகீனமான ஈமான், எனவே காரணத்தோடு நின்றுவீங்க, காரணத்தை உண்டாக்கக்கூடியவனை நீங்க நம்புங்க, அதனையே அதன் மீது நம்பிக்கை வைக்காதீங்க. அந்த பாசலே அடைச்சிட்டாங்க நம்மளுக்கு. இந்த ஆருடம் பாக்குறது, சோசியம் பாக்குறது, இந்த வாசலையே நமக்கு அடைச்சிட்டார்கள். ஏனென்றால் நாம எல்லாம் பலகீனமானவர்கள், அந்த காரணத்தோடு நின்றுவோம், இதனாலதான் இது, இதனாலதான் இது என்று பேசுவது சைத்தானுக்கு வரவேற்பு வைப்பது என்று அந்த வாசலை அடைத்து விட்டார். அப்போ காரணத்தை உண்டாக்கக்கூடியவனின் மீது நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும். அல்லாஹ் தந்த நிஅமத் அவன் புறத்திலிருந்து வந்தது, அவனுக்கு பிரியமான வகையிலே அதை செலவழிக்கும் பொழுது செலவழிக்கிறது தான் நன்றியின் ஒரு பகுதி. அல்ஹம்துலில்லாஹ் சொல்றதும் நன்றியினுடைய ஒரு பகுதி தான். இப்ப கண்ணை தந்திருக்கிறான், அவனுக்கு பிரியமான வழியில அதை பயன்படுத்துவது. நாவை தந்திருக்கிறான், அவனுக்கு பிரியமான வழியில அதை பயன்படுத்துவது. அவன் செல்வாக்கை தந்திருக்கின்றான், அவனுக்கு பிரியமான வழியில பயன்படுத்துறது. இப்படி பயன்படுத்திட்டால் நீங்க எதுக்கெல்லாம் அவனுக்கு பிரியமான வழியில நீங்க பயன்படுத்திட்டீங்கன்னா அதுல சோதனை வராது. அவனுடைய செல்வத்தை நீங்க அவனுக்கு பிரியமான வழியில பயன்படுத்திய செல்வத்துல சோதனை வராது. கண்ணை அவனுக்கு பிரியமான வழியில பயன்படுத்தின கண்ணுக்கு சோதனை வராது. இப்படி எல்லா விஷயத்திலும் எதற்கு சுக்குர் செய்யப்பட்டதோ சுக்குர் செய்யப்பட்டதற்கு சோதனை வராது. அப்ப சுக்குர்னா என்ன அப்படிங்கறத விளங்கணும். சுக்குர் என்றாலே இது அவன் தந்தது, அவன் விரும்பும் வழியில நாம செலவழிப்பது. அவன் தந்தது என்று வழங்க வேண்டும், அவன் விரும்பும் வழியில செலவழிப்பது, இதுதான் அந்த சுக்குர். அது அவங்க செய்யல, அதனால அதுல சோதனை வந்துடுச்சு. உலகத்திலேயே அழகான பெண் யாருன்னா ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம், அதுக்கு அடுத்து அழகான பெண் யாருன்னா சாரா அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய மனைவி. அஜ்மலுல் நிசாயில் ஆலம், அவ்வளவு அழகு, அந்த அழகு தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வந்துச்சு. அந்த சாரா அம்மையாரை அபகரிக்கக்கூடிய அரசன் அபகரிச்சுட்டான், இவ்வளவு அழகான பெண்ணை நாம் அடைய வேண்டும் என்று. அவன் ஒரு ஸ்திரீ லோலன் அபகரித்தால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி இஸ்லாம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பண்புகளை எத்தனையோ இருக்கு. அல்லாஹு தஆலா எல்லா பண்புகளையும் விட்டுட்டு அல்லாஹு தஆலா என்ன சொல்லுகிறான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து ஒரே வரியில ரத்தின சுருக்கமா சொல்கிறான், ஷாக்கிரன் லி அனுமி, என்னுடைய நேமத்துக்கு நன்றி செலுத்துவார். அப்ப இவ்வளவு அழகான பெண்ணை கொடுத்ததுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நன்றி செலுத்திருக்காங்க. அதனால அந்த பெண்ணை அவனால் அடைய முடியல, கிட்ட நெருங்கினா உடம்புல ஒரு விதமான வலிப்பு நோய் வந்துடும், நெருங்க முடியவில்லை. அப்ப ஷாக்கிரன்லி அனுபவமிகிங்கிறதுக்காண்டி சொல்றேன், இவங்க அந்த பெண்ணை மனைவி நல்ல மனைவி அமைந்ததற்காக அவங்க நன்றி செலுத்ததின் காரணமாக அவங்க மனைவியை அரசன் கூட அபகரித்து கொண்டு போய் கூட அடைய முடியல, சோதனை வராது. அந்த அரசன் தான் ஹாஜரா அலைஹிஸ்ஸலாத்தை அன்பளிப்பா கொடுத்து நல்ல வேலை போயிட்டு வாமா அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சது. அப்ப நன்றி என்பது
நமக்கு தந்த நிஅமத் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வந்தது. காரூனை பற்றி குர்ஆன் ஒரு பக்கம் பேசுது, மூஸா அலைஹிஸ்ஸலாம் ஏழை ஏழு கொடுப்பான்னு சொன்னாங்க, இது என்னுடைய சொந்த திறமையில வந்தது. என்னுடைய திறமையில வந்ததுன்னா பூமியோட அவனுடைய அரண்மனை எல்லாத்தோடையும் சேர்த்து சொறி வாங்கப்பட்டுருச்சு. உன்னுடைய திறமையில வந்ததா? பூமியோட என்ன செஞ்சிருது? பூமியில போய்கிட்டே இருக்கான், இன்னும் போய்கொண்டே இருக்கிறான். ஏன்னா பூமியில வேகமாக அங்கிருந்து போய் கீழே போய் ஓட்ட ஓட்ட முடியாது, எட்டு திசையிலையும் ஈர்ப்பு இருக்கும், எனவே வேகமாக போக முடியாது. நூலிலை நூலிலையாக என்ன செய்யும், சதைகள் பிச்சிரும். அதனாலதான் தப்சீர்ல அப்படி எழுதுறாங்க, இன்னமும் போய்கிட்டு தான் இருக்கிறான். வானத்துல எவ்வளவு தூரம்னாலும் போகலாம், பூமிக்கு கீழே போக முடியாது. பூமியிலேயே இன்னும் என்ன செய்யல, சில கிலோமீட்டர்கள் கூட இன்னும் போக முடியாது என்று சரித்திர விஞ்ஞான உண்மையை நாம் பார்க்கிறோம். எனவே நன்றியின் அடிப்படையில் அவன் தந்த நிஅமத்தை அவன் புறத்திலிருந்து வந்தது என்று விளங்குவது, அவன் விரும்பும் வழியில் செலவழிப்பது என்பது இந்த சூரத்தில் கலமிலே உள்ள படிப்பினையை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்றான். அந்த படிப்பினையிலிருந்து நாம் பயன்பெறுவோமாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.